டி சந்திரசேகரன் அவர்களை மகிழ்ச்சியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி டாக்டர் வி அனந்தகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து சிறப்பு விருந்தினராக பிரின்சிபல் காலேஜ் ஆஃப் பார்மசி அகாடமிக் ரெஜிஸ்டர் மதர் தெரேசா பிஜி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் டாக்டர் வி கோபால் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய சிகே ஸ்கூல் ஆஃப் பிராக்டிக்கல் நாலேஜினுடைய பிரின்சிபல் மிஸ்டர் தே தார்ஷிய சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை. தனது 19 வயதிலேயே கால்குலேட்டர் சீவன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சி என்ற ஒரு சிறிய நிறுவனத்தை 3 வெற்றிகரமாக நிறுவி இன்று கேல் என்டர்பிரைஸ் நிலைக்கு உயர்த்தி இன்னும் ஒரு சில வருடங்களில் அதே நிறுவனத்தை கேல் இந்தியா பிரைவேட் லிமிடெடாக உயர்த்தும் அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் நிர்வாக இயக்குநரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஆகிய திரு சந்திர அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடம் இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. பட் அது இந்த 3 அப்புறம் இன்றைக்கி அது ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைவேறியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து துவங்கணுன்னா முதல்ல வந்து நான் யாருன்றதை இன்னொருத்தவங்க நம்பணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 முன்னாடி இப்போவே நான் எப்படி இருக்கேன், 3 முன்னாடி எப்படி இருப்பேன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்த காலத்திலே வந்து என்னை நம்பி ஒரு கடலூரில் என்னை நம்பி முதல்ல நம்பின முதல் மனிதர் இன்று வரை வந்து ஒரு நம்பிக்கையாகவும் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. வேறு யாரும் கிடையாது, சிகே கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர் மிஸ்டர் டி சந்திரசேகரன் சார் அவர்கள் இன்று வரை என்னை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காருன்னா த ஒன் மேன் தான் வந்து சொல்லணும். வெல்கம் சார். ரெண்டாவது, இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபோட்டோஸ் நான் ஃபாதர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னுடைய பழைய ஃபோட்டோ ஒன்று கொடுத்தேன். ஸோ நான் வளர்ந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பட் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை ஒரு திருக்குறள் சொல்லின்னு நர்சரியில் படிக்கும்போது ஒரு ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ வந்து ஃபாதர் தான் எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எஸ்பி சார் வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் நான் அவர் இப்படி பார்த்துட்டு நிற்கும்போது அப்போவே என்னை தோளில் தட்டிட்டு இருந்தார். அன்னைக்கே வந்து ஃபாதர் கெஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அன்னைக்கு நான் தோளில் தட்டிட்டாரு. ஸோ இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டேன். அந்த ஃபோட்டோஸை வச்சு தான் நான் வந்து ஃபாதர்ட்ட வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபாதரோடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்காது. வெல்கமிங் ஃபாதர். ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து அவங்களுக்கு செகண்ட் டைமு ஈவெண்ட் வந்து வென்யூ இதே இடத்துல. லாஸ்ட் டைம் வந்து கோபால் சார் வந்திருந்தாங்க, ப்ளஸ் அனந்தகிருஷ்ணன் சார் வந்திருந்தாங்க என்ஐடியிலேருந்து. ரெண்டு பேருமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கம்யூனிகேஷனில் தான் வந்து நான் அவங்க ரெண்டு பேருமே நான் பண்ண முடிஞ்சுது. லாஸ்ட் டைமும் அப்படி தான், இந்த டைமும் அப்படி தான். பட் ஆனால் வந்து கீனாக என்னுடைய ஃபாலோஅப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கரெக்டாக கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்காக இன்றைக்கி அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ வெல்கம் யூ சார். அடுத்ததாக நாட் பட் நாட் லீஸ்ட், எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு மனிதர் சிகே ஸ்கூலுடைய பிரின்ஸிபல். அப்படியே நான் அவரை பார்த்தனாலே நான் நடந்து போனாலே எனக்கு ஓடணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீனான ஒரு மனிதர் நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக செய்யணும், பெருசாக செய்யணும், அதுதான் அவருடைய மோட்டிவாக இருந்தது. அவரை பார்த்தாலே அவரே இப்படி செஞ்சிடாரு, நம்ம அவரில் ஒரு கால்வாசியாக செஞ்சிடக்கூடாதா அப்படின்ற திங்கிங் தான் எனக்கு எப்போவுமே வரும். இந்த தருணத்தில் வந்து வாழ்த்த வந்திருக்கக்கூடிய உங்களையும் வருக வருக என்னை வரவேற்கிறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு விஷயம் இல்லைன்னா வேஸ்ட்டு, அது நீங்கள் தான். ஸ்டூடெண்ட்ஸே இங்கே யாருமே வரலன்னா நாங்கள் மட்டும் மைக்கை போட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிக்கணும்னு தயாராக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்கிறேன். இன்னொன்று, இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக பத்திரிகை துறை நண்பர்கள் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. காவல்துறை நண்பர்கள் மற்றும் இங்கே வந்து சிகே காலேஜஸ்னுடைய ஹெச்ஓடிஸ், பிரின்சிபல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், சென்டன் ஸ்கூலோடைய டீச்சர்ஸ், சென்ட் ஜோசப் ஸ்கூலோடைய டீச்சர்ஸ், குறிப்பாக மிஸ்டர் ஜி மரி சேவியர் சார், மிஸ்டர் ஜான் பீட்டர் சார், அவங்க 3 டேஸாகவே என் கூட வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. 3 இயர்ஸாகவே என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றதுல
என்னை விட அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அக்கறை உண்டு. ஸோ அவங்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றபடி பெற்றோர்கள் வேற யாரையாவது விட்டிருந்தாலும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பமாகி ஒரு சில நிமிடத்தில் உங்களுக்கான கைடன்ஸ் உரை துவங்கும். நன்றி. தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றுதல். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கல்வியாளர்களே, மேடைக்கு முன்னதாக முக்கிய விருந்தினர் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இது இனிய நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பல பேச்சாளர்கள், கல்வியாளர்கள் இங்கு உங்களுக்கு பேச இருக்கின்றார்கள். அனைவரும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நீங்கள் உங்கள் முயற்சியினால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். முயற்சி எடுப்பதற்கு ஒரு கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமானது ஒன்று, அது குறிக்கோள். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று, ஒரு 10 ஆண்டுகளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விசுவலைசேஷன், ஒரு எண்ண மனப்பான்மை, ஒரு கருத்தோவியம் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கருத்தோவியத்தில் அதற்குரிய செயல்பாடுகள் என்ன, படிக்கட்டுகள் என்ன. இங்கே மேடை ஏறுவதற்கு பல படிக்கட்டுகள் இருக்கின்றன. அந்த படிக்கட்டுகள் என்ன என்ன என்பதை இந்த கருத்து உருவாக்கத்திலேயே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அந்த படிக்கட்டுகளை ஒவ்வொன்றாக ஏறி வரும் பொழுது அந்த செயல்திறன் சரியாக இருக்கிறதா என்றதை நாம் முழுமையாக ஆராய்ந்து தெரிய வேண்டும். குறிக்கோளை அடைய வேண்டிய படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகள் ஒவ்வொரு முறை ஏறி வரும் பொழுது வந்த பாதை சரியா, அந்த பாதை நமது குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அப்பொழுது தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம் தான் ஒவ்வொன்றையும் முன்னே செல்லுகிறது. அந்த இத்தகைய ஒரு பெரிய கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற ஆவல், அது இன்றுதான் நிறைவேறியது, 4 ஆண்டுகள் கழித்து நிறைவேறியது என்று நமது திரு சந்துரு அவர்கள் சொன்னார்கள். அவர் ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருந்தார்கள், அதற்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பலருடைய ஒத்துழைப்பு, அதற்கு அவர் பல முறை கஷ்டப்பட்டது, இதையெல்லாம் அவருடைய பின்னால் இப்போ மறைந்திருக்கும், அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்பொழுது வெற்றி, இதே போலதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். நீங்கள் இந்த பருவத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய குறிக்கோளை செல்ல தெளிவாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு படம் மாதிரி மனசுல ஒரு படத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க வெளிநாட்டில் சென்று பணிபுரிய போறீர்களா, அல்லது உள்நாட்டிலேயே பெரிய ஒரு பதவி அடைய இருக்கின்றீர்களா, அதை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த உருவாக்கத்தை செயல் வடிவம் கொடுங்கள். படிப்படியாக முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய கையிலே தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. வேறு யாரும் இதை அமைக்கி குலுக்கி உங்களுக்கு போட முடியாது. உங்களுடைய கையில் இருக்கிறது என்று உங்களை வாழ்த்தி
உங்கள் அனைவருக்கும் சிறப்பான எதிர்கால அமைய வேண்டும் என்று எல்லா மலையினரை வேண்டி இந்த விழாவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பி அனைவரும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான்காவது முறையாக இதே இடத்தில் மீண்டும் மாணவர்கள் கூட்டத்தின் முன்பு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. எதற்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுவது இயற்கை. பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களின் நிலை என்ன என்பது ஆசிரியர்களாகிய எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சுமை சாதாரண சுமை அல்ல. தேர்வு தேதி நெருங்க நெருங்க அந்த சுமை தாங்க முடியாத அளவிற்கு சென்று கொண்டிருப்பதுதான் இன்றைய நடைமுறை இயல்பு. அதிலிருந்து உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் சோர்வடையக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களையும் வாழ்க்கையில் வழிகாட்டுபவர்களையும் இங்கே அழைத்து வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று எல்லா மாணவர்களிடமே திறமை இருக்கிறது. ஆனால் திறமை இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. வாய்ப்பு கிடைப்பது வெகு சில பேருக்கு. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி உரிய இடத்தினை அடைபவர்கள் அதிலும் வெகு சில பேர் தான். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது எங்களை போன்ற சமூகத்தின் மீது அக்கறை உடைய நபர்களின்